உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று ஓதாளர் என்னும் சொல்லை காண்போம். நாட்டுப்புறங்களிலே நிறைய பழமொழிகள் வழங்கி வருகின்றன. அந்த பழமொழிகள் சில அறிவுரைகளை, பண்பாட்டு செழுமைகளை காட்டுவனாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அது மட்டுமன்று, அந்த பழங்கால பழமொழிகள் பெரிய வரலாற்றை கூட தமக்குள்ளே பொதிந்து வைத்து கொண்டிருக்கின்றன. அப்படி பழங்கால வரலாற்றையே உள்ளடக்கி கொண்டிருக்கின்ற பழமொழிகளிலே ஒரு பழமொழி என் உள்ளத்தை கவர்ந்தது. உலகம் பாதி ஓதாளர் பாதி என்பது அந்த பழமொழி. உலகம் பாதி ஓதாளர் பாதி என்றால் என்ன? யார் இந்த ஓதாளர்? உழவர்குடி மக்களிடையிலே நன்சை நிலம், புன்சை நிலம் போன்றவற்றை சத்மாக உழுது பயன்பளித்து உலகத்தை காக்கின்ற உழவர்களெல்லாம் அந்த காலத்தில் படிப்பு அறிவு, எழுத்தறிவு மிக்கவர்களாக இருந்தார்கள், புலவர்களாக இருந்தார்கள். அக்காலத்தில் உழவர்கள் உயர்வது மட்டுமல்ல, கல்வி அறிவிலே மிக தேர்ந்தவர்களாக இருந்தார்கள், பெரும் புலவர்களாகவும் இருந்தார்கள். உழவர்கள் என்றால் வெறும் வேர் ஓட்டுபவர்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அதனால்தான் உலகம் பாதி ஓதாளர் பாதி என்று பழமொழி தோன்றியது. இந்த ஓதாளர் என்பவர்கள் யார்? உழவர்களிலேயே சிலர் தொடர்ந்து நிறைய படிப்பார்கள், கற்றுத்துறை போனவர்களாக இருப்பார்கள். மாலை நேரத்திலே ஊர் மக்களை எல்லாம் ஒரு இடத்தில் கூட்டி அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளோ, பழைய இலக்கியங்களையோ, அறநூல்களையோ எடுத்து ஓதுவார்கள். ஆனால்தான் அவருக்கு ஓதாளர் என்று பெயர். ஓதாளர் என்பவர் இந்த உரையாளர், பேசுபவர், சொற்பொழிவாளர் என்று சொல்லக்கூடாதா? இதற்கு ஓதாளர் என்று சொன்னால், செய்யுள்களை அந்த ஓசைப்படியே, அந்த ஓசையிலே ஓத வேண்டும். வெண்பா என்றால் செப்பல் ஓசையில்தான் அதை சொல்ல வேண்டும், வெறும் உரைநடையில் சொல்லக்கூடாது. அகவல் பா என்றால் அகவல் ஓசையில்தான் சொல்ல வேண்டும், கழிப்பா என்றால் துள்ளல் ஓசையில்தான் சொல்ல வேண்டும். எனவே செய்யுளுக்குரிய ஓசை ஏதோ, அந்த ஓசை தழுவி ஓதுவதற்குத்தான் ஓதுதல் என்று பெயர். நீதை ஓது என்றால் படி என்ற பொருள் அல்ல. படிப்பதற்கும் ஓதுவதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. இதுதான் செப்பலோசை. இந்த செப்பலோசையில்தான் கீதையை கூட பாடுகிறார்கள். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுஜுத்சவா யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால். செப்பலோசை ஒழுங்காக வருகிறதா? இப்படி ஓசை தழுவி செய்யுளை பாடி அதன் உண்மை பொருளை மக்களுக்கு விளக்கி கல்வியினும் கேள்வி சிறந்தது. அதனால்தான் திருவள்ளுவர் கல்வி அதிகாரத்தை அடுத்து கேள்வி வைத்தார், உங்களுக்கு படிப்பதற்கு நேரமில்லை என்றால் கூட படித்தவர்கள் அறிஞர்கள் சொல்லுவதை நாள்தோறும் கேளுங்கள். நாள்தோறும் உண்ணுவது எவ்வளவு தேவையோ, நாள்தோறும் உறங்குவது எந்த அளவுக்கு தேவையோ, அப்படி நாள்தோறும் நல்லவற்றை கேட்பது கட்டாயம் என்று தமிழிலே ஒரு பண்பாடு வைத்திருந்தார்கள். அதனால்தான் உலகம் பாதி ஓதாளர் பாதி என்ற சொல் தோன்றியது. ஒவ்வொரு ஊரிலும் உள்ள மக்கள் தொகையிலே ஒரு பாதி பேராவது தான் கற்றதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் திறமை பெற்றிருந்தார்கள். அதனால் கற்றவன் அதைவிட கற்றவனிடம் போய் கேட்பான், கல்லாதவன் கூட உட்கார்ந்து கேட்பான். கேள்வி வாயிலாக மக்களுக்கு நற்பண்புகளையும் நல்லறிவுகளையும் பண்பாட்டு கூறுகளையும் அவர்கள் வளர்த்தார்கள் என்பதை இந்த பழமொழி நமக்கு காட்டுகிறது. பழங்காலத்திலே கரிகால் வளவன் என்ற சோழன் இருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த கரிகால் வளவனுடைய பெருமையை பட்டினப்பாளையாக கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடினார். அந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு ஏதேனும் ஒரு பரிசளிக்க வேண்டும், என்ன பரிசளிப்பது என்று கேட்டார்கள். அதற்கு அறிந்து என்ன சொன்னார்கள், அந்த புலவர் ஒரு ஓதாளர், மாலை நேரத்திலே எல்லாரையும் மாணவர்களை கூட்டி பாடம் சொல்வது ஒன்று, படித்தவர்கள் படிக்கிறது, ஆடு மேய்ப்பவன் மாடு மேய்ப்பவன் எல்லாம் மாலையிலே உணவு விட்டு இரவு உறங்கும் வரையிலே சும்மா உட்கார்ந்திருப்பார்கள். எனவே இரவு 8-10 வரையிலும் கூட எல்லாரையும் கூட்டி வைத்து அவளுக்கு உயர்ந்த நன்மொழிகளை, இலக்கிய செல்வங்களை வாரி வழங்குவார்கள்.
அதற்காக மரத்தின் கீழே ஒரு இடம் அமைத்து கொண்டு ஊர் மன்றம் என்று அங்கு சொல்வார்கள். மழை காலத்திலே அதெல்லாம் நடப்பு அப்படி ஊர் மன்றங்களை கூட்டி பேச முடியவில்லை. ஆனால் 16 கால் மண்டபங்களை கட்டத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஓதாளர்கள் அல்லது அறிஞர்கள் ஊர் மக்களை கூட்டி உயர்ந்த இலக்கிய சொற்பொழிவு ஆற்றுவார்கள். அந்த இலக்கிய சொற்பொழிவு ஆற்றுவதற்கு 16 கால் மண்டபங்களை கட்டி கொடுத்தார்கள். எல்லா புறமும் திறந்திருக்கும். வெளி உள்ளே இடமில்லை என்றால் வெளியில் இருந்து கூட கேட்கலாம். அந்த 16 கால் மண்டபத்தை இந்த புலவருக்கு கட்டித்தர வேண்டும் என்று கரிகார் பெருவளத்தான் உறையூரிலே ஒரு 16 கால் மண்டபம் கட்டி கொடுத்தான். இதற்காக அவர் ஒரு ஓதாளர். அவரை போன்ற ஓதாளர்கள் ஊர் மக்களை கூட்டி தமிழ் இலக்கியங்களை இலக்கணங்களை புலமையை வளர்ப்பதற்கு அது இடமாக இருந்தது. அப்படி ஊர் மன்றங்களிலே புலமையை வளர்த்தார்களா? அதுவே ஒரு கல்லூரியாக பள்ளிக்கூடம் போல் விளங்கியதா என்றால் அதற்கு மற்றொரு சான்று இலக்கியத்திலே வருகிறது. ஒரு இளைஞன் அந்த ஊர் பட்டிமன்றங்களிலே நிறைய பேசுவான், இலக்கிய மன்றங்களிலே பேசுவான். அவன் மற்றொரு ஊருக்கு வந்தபோது அங்கும் மிக சிறப்பட பேசினான். இவர் என்ன சொன்னார்கள், விருந்தின் ஊரும் பெருஞ்சம்மலனே, தன்னூர் மன்றத்து என்னன் கொள்ளு. புதிதாக வந்த இந்த ஊரிலும் இவன் மிகச்சிறப்பாக இலக்கியங்களை நற்பண்புகளை உயர்வான செய்திகளை பேசுகிறானே, இவன் உள்ளூர் மன்றத்திலே எப்படி பேசுவான் என்று அந்த தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. தன்னூர் மன்றத்து என்னன் கொள்ளோ, விருந்தின் ஊரும் பெரும் செம்மலன்னே. புதிதாக வந்த ஊரில் கூட இவன் நன்றாக பேசுவான், உள்ளூர் மன்றத்திலே எப்படி பேசியிருப்பான் என்று அந்த பாட்டு சொல்லுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், பழந்தமிழகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஊர் மன்றம் இருந்தது. அரசனோ மற்றவர்களோ 16 கால மண்டபம் கட்டி கொடுத்திருந்தால் அந்த மண்டபத்திலே அந்த ஊர் மன்றம் நடந்தது. அங்கு கட்டவர்கள் கல்லாதவர்கள் எல்லாரையும் கூட்டி உயர்ந்த செய்திகளை சொற்பொழிவாற்றுகின்ற விரித்து சொல்லுகின்ற ஒரு அமைப்பு ஊர் மன்றம் இருந்தது என்பதை இந்த பழமொழி நமக்கு காட்டுகிறது.